ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஜேடிபிசி சீரியஸ் 5. போன சீரியஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் எப்படி ஜாவா கோட் மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வியூ பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னோடய கிளாஸ் நேம் வந்துட்டு க்ரியேட் டேபிள். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நான் யூஸ் பண்ணுறதுனால ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரை பிளாக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னோடய ஜேடிபிசி டிரைவரை நான் லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கனெக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் கொரியை நான் டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் டாட் ஃபார் நேம் அப்படின்றது தான் நம்மளோட மை எஸ்கியூஎல் ஜேடிபிசி டிரைவரை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் அப்படின்றது ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இது வந்து டேட்டாபேஸ் சர்வரோட ஃபிசிக்கல் கனெக்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஜேடிபிசியோட யூஆர்எல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய டேட்டாபேஸ் நேமை நான் இதில் கொடுக்குறேன், ப்ளஸ் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் வந்துட்டு ரூட், பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் அட் 2023. ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு அதோடய யூஆர்எல்லாம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா நான் எஸ்கியூஎல் கொரியை நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், ஆல்ரெடி நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே எனக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் கொரி கொடுக்குறேன். க்ரியேட் டேபிள், என்னோடய டேபிளோட நேம் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டேபிள்குள்ளே என்னென்ன காலம் இருக்கணும், என்னென்ன ஃபீல்டு இருக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன். எனக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு காலம் வேணும், அதுக்கப்புறமா நேம் அப்படிங்கிற ஒரு காலம் வேணும், ப்ளஸ் ஏஜ் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஐடி பக்கத்தில் இன்டிஜர், இது வந்துட்டு டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்டிஜர் நாட் நல் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நாட் நல் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஐடி வந்துட்டு நல் வேல்யூவாகவே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ எனக்கு அசைன் ஆகிருக்கணும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த நாட் நல் அப்படின்றத நம்ம கொடுக்கறது. அண்ணே அதோட டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்போட லென்த்தை வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏஜ் வந்துட்டு இண்டிஜுவலில் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டு இந்த ப்ரைமரி கீ ப்ராக்கெட்டில் ஐடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி கீ என்ன அப்படின்னா, ஒரு யூனிக்கான வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நம்ம டேபிளில் நிறைய டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, எனக்கு பர்டிகுலராக செலக்டட் டேட்டா மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேர் கண்டிஷனில் வந்துட்டு ஒரு யூனிக்கான வேல்யூ நம்ம கொடுப்போம். அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஐடியை வந்துட்டு ப்ரைமரி கீயாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த கொரியை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துக்கிறேன். சிஸ்டம் டாட் ஆர்டர் பிரிண்ட் எல்லாம்ல கிரியேட்டட் டேபிள் இன் கிவன் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ளே நான் இவ்வளோ கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸப்ஷன் அக்கராச்சு அப்படின்னா, நீ எனக்கு கேட்ச் பிளாக்ல நீ என்ன எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுது அப்படின்றது எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இதில் மெசேஜ் பிரிண்ட் ஆகுது, கிரியேட்டட் டேபிள் இன் கிவன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அது கிரியேட் ஆகியிருக்கா அப்படின்றத நான் MySQL மூலமாக வியூ பண்ணி பார்க்க, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போது MySQL ஒர்க் பெஞ்சில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சிது. என்னோடய டேபிள் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சிது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளுக்குள்ளே எனக்கு ஐடி, நேம், ஏஜ் இந்த மூணு காலம் நேமும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மூணு காலம் நேமும் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான சிம்பிள் வேயில் நம்ம டைரெக்டாக டேட்டாபேஸ்க்குள்ளேயே நம்ம க்ரியேட் பண்ணாமல் ஜாவா கோட் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியாச்சு, அதில் வந்துட்டு டேபிள் இன்செர்ட் பண்ணியாச்சு, டேபிளுக்குள்ளே உள்ள காலம்ஸும் நான் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த காலம்குள்ளே வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுறது, இன்செர்ட் பண்ண வேல்யூவை அப்டேட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.